சரி, இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். ஒரு நபர் ரொம்ப பக்திமான், நிறைய பார்த்துட்டுனா நன்கொடை கொடுக்குறார், நிறைய கோயில் காரியங்கள் பண்ணுறார், நிறைய எல்லா காரியங்களும் பண்ணுறார், அள்ளி 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 கொடுக்குறார். ஒரு சமயம் அவர் என்ன பண்ணுறார், அவருடைய நண்பர்களோடைய சேர்ந்து ஒரு காட்டுக்கு போகிறார். அப்படி காட்டுக்கு போகும்பொழுது பெரிய சர்ப்பம், அந்த சர்ப்பம் அவரை கொத்த வரும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுவாமியார், ஒரு முனிவர் அந்த சர்ப்பத்தை தட்டி இவர் உயிரை காப்பாற்றிடுற. உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஐயா, நான் அரண்மரை மாதிரி வீடு கட்டியிருக்கேன், தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், நான் உங்களை பெருசாக உபசரிக்கிறேன், நான் கோயில் காரியங்களுக்கு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், நீங்கள் வந்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேங்கிறார். அப்போ இந்த சுவாமியார் சொல்கிறார், சரி நான் வரேன்ப்பா போப்பா. ஒரு நாள் இந்த சுவாமிஜி வரார், ரொம்ப அற்புதமாக வரவேற்கிறார். வரவேற்ற உடனே ரெண்டு பக்கமும் நின்று எல்லாரும் பூ போட்டுற அந்த சுவாமிஜியை அழகாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரார். அவர் பாத பூஜை பண்ணுறாரு, பூர்ணங்கம் கொடுக்குறாங்க, நேராக உள்ளே கூப்பிட்டு வராங்க. உள்ளே அந்த வாசப்படி எடுத்து வச்ச உடனே அந்த சுவாமியோட முகம் மாறிடுச்சு. நேராக இவர் அப்படியே பார்க்குறார், உள்ளே வரார். அதுக்கப்புறம் அவருடைய எல்லா விஷயங்களும் ஸ்லோவாக மாறுறது. சாப்பிட்றதுக்கு உட்கார சுவாமிஜி வேண்டாங்கிற இவர் ரொம்ப வருத்தம். சாமி, இந்த கோயில் நான் தான் கட்டினேன், கும்பாபிஷேகம் நான் தான் பண்ணேன், இந்த பாருங்கள் என் மனைவி குழந்தைகள்லாம் நீங்கள் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஏன் எங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மாட்டி நல்லா இருந்தால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு மாறு இருக்கல, என்ன நாங்கள் எதாவது தப்பு குறை எதா பண்ணிட்டோமா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன பண்ண சொன்ன, நான் கோயில் கட்டினேன், கும்பாபிஷேகம் பண்ணேன், இங்கே இருக்கிற வேலையாட்களுக்கு பூரா எல்லாம் பார்த்துட்டேன், என் மனைவியை நல்லா வச்சுருக்கேன், குழந்தையை நல்லா வச்சுருக்கேன், சொந்த பந்தங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கா, எல்லாம் பார்த்த அவர் ஒரு வார்த்தை கேட்டார், உன்னுடைய தாய் எங்கேன்னு கேட்டார். என்னோடய தாய் வந்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சு விட்டேன், சொத்து சம்பந்தமாக ஒரு விஷயத்தில் எனக்கு ஆகலை, அதனால் அம்மாவை நான் கவனிக்கிறதுக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ சொன்னார், கிடையவே கிடையாது, நீ இத்தனை பண்ணியும் என்னைக்கு நீ உன்னுடைய பெற்றவங்களை பார்க்க மறந்தியோ, நீ மற்றவர்களுக்கு என்ன செய்தாலும் அது திருப்தியாக ஆகாது, எத்தனை கும்பாபிஷேகம் எத்தனை பண்ணினாலும் நீக்கு உலகத்தில் சிறந்தது பெற்றவர்கள், அதனால் பெற்றவர்களை நீ என்னைக்கு நன்னா பார்த்துக்கிறியோ அன்னைக்கு தான் நான் வந்து உங்ககிட்ட சாப்பிடுன்னு சொல்லிட்டு திரும்பி போகிறார். கடைசியில் அந்த அம்மாவை போய் அவர் தேடுறார், எங்கே 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 எங்கேன்னு தேடுறார், வேறு எங்கேயும் இல்லை. இதே சுவாமிஜியினுடைய அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்தில் அந்த அம்மா வந்து சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சு கூட்டி அந்த ஆசிரம வேலைகள்லாம் எடுத்து பண்ணுறேன். ஆஹா, யாருப்பா இப்படி ஒரு திருவிளையாடலை நம்ம பண்ணினா அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது, இறைவனே அந்த சுவாமிஜியாக வந்திருக்கார், இவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம முக்கியமானதை விட்டு விட்டு மற்றதை பெருசாக நினைப்போம், அது கிடையாது. பிரதானமாக இருக்கக்கூடியதை சிலதை யோசிக்கணும், அப்படி யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் மாற்றோம், ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் இருக்கும், இருப்பினும் நம்ம கடமை அது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டோம்னா நிச்சயம் வெற்றியாக வரும். அதனால தான் பிள்ளையாரே அம்மையப்பரை சுற்றி வந்து பழத்தை வாங்கினார். ஆக பெற்றவர்கள் அப்படிங்கிறது நமக்கு பெரிய பொக்கிஷம், இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம், இல்லாதவங்களுக்கு பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருத்தமாக இருப்பாங்க இல்லையா, அதனால் அதை மனசில் நினச்சிக்கோங்க.